வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 8 ஓட கண்டினியூட்டியா திருக்குறள் டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 11th ஒரு ஆஃப் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ இது செகண்ட் ஆஃப் பார்க்க போறோம். அண்ட் இதுல வரக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொச்சாவாமை. இதுல வரக்கூடிய குரல்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைண்டுரும் போல்து. நாம நம்மளோட சந்தோஷத்தால தங்களின் மகிழ்ச்சியில கடமையை மறக்கும் போது, நீ சந்தோஷமா இருக்கும் போது நீ செய்ய வேண்டிய கடமையை மறக்கிற அப்படின்னா, அந்த டைம் பீரியட்ல மறதியால் கெட்டவர்களை நினைச்சுப்பாரு அப்படின்றார். ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள், உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின். எப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு செயலோ ஒரு இலக்கோ நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ எப்போதும் எண்ணியதையே நினைச்சிட்டு இருக்கணும். நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ உன்னோட எண்ணங்கள் எல்லாமே அதை நோக்கியதாக இருக்கணும், அதை தான் நினைக்கணுன்றார். ஸோ அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தனா எண்ணியத செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படின்றத வள்ளுவர் இந்த குறள் வாயிலாக நமக்கு சொல்றார். அடுத்ததாக வரக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல்ல நமக்கு 2 குறள்பாக்கள் கொடுத்துருக்காங்க. 1, குறிப்பில் குறிப்புணர். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல். சோ இதுல என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ முகத்தோட குறிப்பில், அந்த முகத்தை வச்சே உள்ள என்ன இருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க கூடிய ஒரு பர்சன், அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம என்ன பண்ணியாவது நமக்கு துணையாக கொள்தல் வேண்டும். என்ன பொறுப்பை கொடுத்தாவது அவங்கள நமக்கு துணையாக்கிக்கணும்ன்றாங்க. விளக்கம், முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்தல் வேண்டும். கிளியர். நெக்ஸ்ட் திங், பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். முன்ன குறிப்பதுல ஒரு முகத்தோட பாவனைகள், அந்த முகத்தை வச்சு உள்ளவங்களோட அகம் என்னெல்லாம் யோசிக்குது எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபரை நமக்கு துணையா வச்சுக்கணும் அப்படின்னாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கண்ணின் குறிப்புகளை வைத்து, ஒருத்தனோட கண்ணை வச்சே அதை புரிஞ்சிக்கக்கூடிய என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான யோசனைகள் இருக்காங்க, எந்த மாதிரியான பர்சன்ஸ் அப்படிங்கறத உணர்வு வரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிந்துவிடும். ஸோ அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை, கண்ணை வச்சு அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபரை உன் கூட வச்சுக்கிட்டேன்னா, அவரோட கண்ணை என்ன பண்ணும், பகைமை எது நட்பு எது அப்படிங்கறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும்ன்றாங்க. அடுத்ததாக வரக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைமாச்சி. சோ இந்த படைமாச்சில நமக்கு ஒரு குறள்பா கொடுத்திருக்காங்க. சோ அது என்னன்னு பார்ப்போம். மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. படைக்கு என்னெல்லாம் வேணும்ன்றத பத்தி சொல்றாரு. வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் நம்பிக்கைக்கே உரியவனா இருக்கிறது, இதுதான் ஒரு படைக்கு ரொம்ப பாதுகாப்பான செக்யூரான ஒரு விஷயம்ன்றாங்க. இந்த குறள் பாடல வள்ளுவர் எதை பத்தி பேசுறாரு, படையின் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு. சோ ஒரு பாதுகாப்பான படையா இருக்கணும் என்னென்ன இருக்கணும் திரும்ப பாருங்க, 4 விஷயம். 1 வீரம், 2 மானம், 3 முன்னோர் வழியில் நடத்தல், 4 நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல். சோ இந்த 4 விஷயங்கள் முக்கியம்னு படைமாச்சின்ற அதிகாரத்துல படையின் பாதுகாப்பை பத்தி சொல்றார். ஓகே, தேற்றம் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் திங், பகைத்திறம் தெளிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய முதல் குறள் பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டார் பாற்று அன்று. பகைன்ற ஒரு விஷயத்த விளையாட்டா கூட ஒரு மனிதன் விரும்பக்கூடாது, எல்லார்கிட்டையும் அன்போட இருக்கணும் அப்படின்றத சொல்ல வர. நெக்ஸ்ட் திங், வில்லேர் உழவர் பகை கொலினும்
கொள்ளற்க சொல்லேர் உழவர் வகை வில்லேர் உழவர் பகை கொலினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இதுல வந்து பகைமை யார்கிட்ட இருக்கணும் யார்கிட்ட இருக்கக்கூடாது இருக்கணும் இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுனா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றார். வில் வீரனோட பகைய கூட நம்ம பெறலாம், தப்பு கிடையாது. ஆனா சொல்வன்மை இருக்கக்கூடிய கம்பாரிசனுக்கு மட்டும்தான் இது. வில் வீரனோட பகையை பெற்றாலும் கூட சொல்வன்மை இருக்கக்கூடிய அறிஞர்களின் பகையை பெறக்கூடாது. அறிஞர்களோட பகை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங், இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளலும் கலையுணர் கை கொள்ளலும் கால்த்த இடத்து. இதுல என்ன சொல்ற அப்படின்னா சின்னதா இருந்தாலும் இந்த சென்ஸ் சின்னதா இருக்கையிலேயே ஒரு குட்டியா இருக்கும் போதே ஒரு முள்மரம் அப்படின்றது இது விஷம் தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த முள்மரத்தை ஆரம்பத்திலேயே களைஞ்சிடணும், சின்னதா இருக்கும் போதே களைத்து விடணும். முதிர்ந்துச்சு அப்படின்னா வெட்டுபவரின் கையையே வருத்தும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலையில் நாம களை எடுக்கணும், இல்லைன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். இதுல பயின்று வந்திருக்க அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. அடுத்ததாக வரக்கூடிய அதிகாரம் மருந்து. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கும் அருந்தியது அற்றது போற்றி உனின். எப்படி இருந்தா ஒரு மனிதனுக்கு மருந்து அப்படின்ற விஷயம் தேவையில்லைன்றத அழகா சொல்றாரு. உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால், நம்ம சாப்பிடுறது டைஜஸ்ட் ஆயிருக்கா இல்லையா, ஓகே, அப்படி இல்லைன்னா டைஜஸ்ட் ஆக நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். இந்த சென்ஸ் ஒரு வாக் பண்றதாகட்டும், நம்ம சாப்பிட்ட உணவு அப்படின்றது செரிக்கணும், செரித்து ஆற்றலாக மாற்றப்படணும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம அறிந்து சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில மருந்து அப்படின்னு ஒரு விஷயம் தேவை கிடையாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் திங், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கக்கூடிய வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க திருக்குறள்ல, மருந்துன்றது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவையில்லை. எப்போ அப்படின்னா உண்றதையும் அது உண்ணக்கூடிய அந்த உணவு வந்து தன்மை அது எப்படி செரிக்குது செரித்ததையும் இது ரெண்டையும் நம்ம அறிந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து தேவையில்லை. இங்க என்ன சொல்றாங்க, ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், ஒரு மருத்துவர்னா நோயோட காரணம் தெரிஞ்சிருக்கணும், நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும், நோய் என்ன ஃபர்ஸ்ட் என்ன நோயின்னு தெரியணும், அதுக்கான காரணம் தெரியணும், அதை நீக்கக்கூடிய வழிகளை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு மருத்துவர் செயல்பட வேண்டும்ன்றாங்க. இதுல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இந்த சென்ஸ் சொல்லும் திரும்ப திரும்ப வரும், அந்த சேம் டைம் மீண்டும் மீண்டும் வருது, பொருளும் திரும்ப திரும்ப வரும், ஒரே பொருள். ஓகே, நெக்ஸ்ட் திங், உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதுலேயும் ஒரு மருத்துவருக்கான செயல்பாடுதான் வள்ளுவர் அழகா விளக்குறாரு. நோயாளியோட வயது, அந்த நோயோட அளவு, அண்ட் மருந்து, அந்த மருத்துவத்தோட காலம், இது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து ஒரு மருத்துவர் செயல்படணும். ஸோ வயதிற்கு ஏற்றாற் போல அவங்களோட பாடி கண்டிஷன் இருக்கும். ஸோ அதற்கு ஏற்றாற் போல எப்படி இருக்கும், நோயின் அளவு என்னங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மருத்துவத்தின் காலம், இந்த அளவு இருக்கக்கூடிய நோய், இந்த நோயாளிக்கு ஒரு 60 வயது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நோய் பாதிச்சிருக்கோன்னா நமக்கு எவ்வளோ டைம் பீரியடில் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ டைம் பீரியடில் அவர் வந்து ரெக்கவர் ஆவார் அப்படின்றத எல்லாமே ஒரு மருத்துவர் ஆராய்ந்து செயல்படணும் அப்படின்றார். ஓகே, நெக்ஸ்ட் திங், உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. அப்பால் நாற்கூற்றே மருந்து, நோயாளி மருத்துவர் மருந்து மருந்தாளுனர் என்று மருத்துவத்தை 4 வகையில பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்டையே அழகா ஒரே திருக்குறள் பிரிச்சிட்டார். நோயாளி மருத்துவர் மருந்து
மருந்தாளுநர். இந்த நாலு கேட்டகரியா வள்ளுவர் மருத்துவத்தை பிரிக்கிறார். கிளியர். நெக்ஸ்ட் திங், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவச்சம். இறைவச்சம் இதுல வரக்கூடிய முதல் குறள் பா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இதுல பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கு அப்படின்னா, அப்படி அவர்களின் படைப்பை உருவாக்கிய, அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கிடட்டும் அப்படின்றார். நெக்ஸ்ட் திங், இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும். இத ரொம்ப அழகா சொல்றாரு. மற்றவங்களை எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பாதுகாப்பற்ற ஒரு படகை போல, மற்றவங்களை எதிர்பார்த்து மற்றவங்க கிட்ட இறந்து வாழுதல், ஒரு உதவி கேட்டோ இல்ல ஒரு பிச்சை கேட்டோ வாழ்றது அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவங்கள நம்பி நம்ம இருக்கிறதுன்றது ஒரு பாதுகாப்பற்ற படகு போல. சோ அந்த படகு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறை. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழக்கூடிய வாழ்க்கைய பாதுகாப்பற்ற படகுன்னு சொல்றாரு. கொடாமைய பாறையோடு ஒப்பிடுறாரு. சோ கொடாமைன்னு சொல்லக்கூடிய பாறையின் மீது மோதி உடைஞ்சு போயிடும் அந்த படகு. இதுல பயின்றுவதற்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருவக அணி. சோ லெவன்த்தோட திருக்குறள் ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 12th மட்டும் தான் இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பாக்கலாம். அண்ட் இந்த செஷனோட ரெலவெண்டா நீங்க வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும், ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா பெட்டரா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்ல டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கு, அண்ட் மொபைல் ஆப்லயும் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கும், அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.